சுயாட்சி என்கிற சொல்லுக்கு இன்னொரு தமிழ் சொல் தான் தன்னாட்சி என்பதை நாம் அறிவோம். இந்த சுயாட்சி என்கிற கோரிக்கை, இந்த கருத்து மற்ற மாநிலங்களில் அல்லது பிற தேசிய இனங்களிடையே விவாதிக்கப்படுகிறதா என்று தெரியவில்லை. ஆனால் தமிழகத்தில் நீண்ட காலமாக இது பேசப்பட்டு வருகிறது. தன்னாட்சி என்பது இந்திய தேசியத்துக்குள் கட்டுப்பட்டு ஒரு மாநிலமாக இருந்து இந்த அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு நாம் முன்வைக்கக்கூடிய கோரிக்கையா, அல்லது ஒரு தனி தேசமாக நாங்கள் இயங்க விரும்புகிறோம் என்கிற அடிப்படையில் முன்வைக்கிற கோரிக்கையா என்கிற கேள்விகளோடு இதை நாம் அணுக வேண்டியிருக்கிறது. இந்திய அரசமைப்புக்கு உட்பட்டு அரசமைப்பு வரையறுத்திருக்கிற இந்திய தேசியத்திற்கு உட்பட்டு மாநில உரிமைகளை கோருவது என்பது ஒரு வகை. அதிலே இந்த தன்னாட்சியும் அடங்கும். அப்படித்தான் திமுக மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்கிற முழக்கத்தை முன்வைத்திருக்கிறது. மத்தியிலே கூட்டாட்சி இருந்தால் மாநிலத்தில் சுயாட்சி இருக்கும், அல்லது மாநிலத்தில் சுயாட்சியை அனுமதித்து கொண்டு அந்த அடிப்படையிலே ஒரு கூட்டாட்சியை அங்கே அமைக்க வேண்டும். ஆக இதன் பொருள் என்னவென்றால், இந்திய தேசிய வரையறையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம், இந்திய தேர்தல் முறைக்கு நாங்கள் உடன்படுகிறோம், இந்த தேர்தல் முறையின் அடிப்படை கோட்பாடாக இருக்கிற பெரும்பான்மைவாதம் என்பதையும் நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் என்று பொருள். அது இல்லாமல் தன்னாட்சி உண்டா என்றால், தன்னாட்சி உண்டு. இந்திய தேசிய அரசியலிலிருந்து முற்றிலும் முரண்படுவது, இந்த அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்ள மறுப்பது, இந்த அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையிலான பெரும்பான்மைவாதத்தை ஒப்புக்கொள்ள மறுப்பது. இன்னும் வெளிப்படையாக சொல்லப்போனால், தமிழ்நாடு தனிநாடாக வேண்டும் என்பதுதான் இன்னொரு தன்னாட்சி. தன்னாட்சியை இரண்டு வகையாக நாம் அணுக முடியும், பார்க்க முடியும். ஆக மாநில உரிமைகளுக்கு முதன்மைத்துவம் கொடுத்து மத்தியில் ஆட்சி அதிகாரத்திலே பங்கு கோருவது, அதன் அடிப்படையிலே மாநிலங்களுக்கான ஒரு தன்னாட்சி நிர்வாகத்தை கட்டமைப்பது, அது ஒரு குறைந்தபட்ச கோரிக்கைகள் கொண்ட ஒரு முழக்கம். தனித்தே நாங்கள் இயங்க விரும்புகிறோம், தனி நாடாகவே நாங்கள் விரும்புகிறோம், எங்கள் எதிர்கால இலக்கே தனி தமிழ் தேசம் என்பதுதான் என்பது இன்னொரு வகை. நாம் எந்த பக்கம் நிற்கிறோம், எதை நோக்கி பயணிக்கிறோம் என்பதிலே நமக்கு ஒரு தெளிவு தேவைப்படுகிறது. மாநில உரிமைகளோடு வைக்கிற தன்னாட்சி என்கிற போது, மத்தியில் இருக்கிற அரசுக்கான அந்த இறையாண்மைதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் வலியுறுத்துகிற இறையாண்மை. சாவரின், சோசலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக், இதுதான் இந்திய அரசு. நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது சாவரின், அதுதான் தன்னாட்சி, அதுதான் இறையாண்மை. நாங்களே இந்திய குடிமக்களே எங்களுடைய கொள்கைகளை, கோட்பாடுகளை வரையறுத்து கொள்ளக்கூடிய, பொருளாதார கொள்கைகளை வரையறுத்து கொள்ளக்கூடிய,
வெளி விவகார கொள்கைகளை வரையறுத்து கொள்ளக்கூடிய ஆளுமை பெற்றவர்களாக இருக்கிறோம். அப்படி ஒரு அரசை நாங்கள் அமைக்க இருக்கிறோம். அதுதான் சாவரின். ஏகாதிபத்திய நாடுகளின் கட்டுப்பாட்டில் இருந்து நாங்கள் விடுபடுகிறோம். இன்னொரு நாடு எங்களை வழிநடத்த முடியாது, இன்னொரு நாடு எங்களை ஆக்கிரமிக்க முடியாது, இன்னொரு நாடு எங்களுடைய தேர்தல் முறைகளை தீர்மானிக்க முடியாது, கொள்கைகளை கோட்பாடுகளை தீர்மானிக்க முடியாது, வெளி விவகார கொள்கைகளை தீர்மானிக்க முடியாது. இவற்றையெல்லாம் நாங்களே முடிவு செய்வோம். அதற்குரிய அரசை நாங்கள் இங்கே அமைக்கப் போகிறோம். அதுதான் சாவரின். அப்படி என்றால் தமிழர் அல்லது தமிழ் தேசத்தில் ஒரு இறையாண்மை உண்டா என்றால், அரசியலமைப்பு சட்டப்படி எந்த தேசிய இனத்திற்கும் இறையாண்மை கிடையாது. அரசியலமைப்பு சட்டம் அதை அனுமதிக்காது. இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு மத்தியில் இருக்கிற அரசு தான் நமக்கான அரசு என்று ஏற்றுக்கொள்வது. அப்படி என்றால் மொழி உரிமை கோரலாம், இன உரிமை கோரலாம், மாநில உரிமைகள் கோரலாம். பொருளாதார ரீதியாக மத்திய அரசுகளோடு மாநில அரசுகள், மத்திய அரசோடு மாநில அரசுகள் வரி விதிப்பு சம்பந்தமான அதிகாரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். வரி வருவாயில் பங்கு போட்டுக்கொள்கிற உரிமைகளை கோரலாம். இது மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்கிற அந்த சொல்லாடலில் இருந்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. தமிழ் தேசியம் என்கிற சொல் மொழி வழி தேசியம் என்கிற அடிப்படையிலே நாம் முன்வைக்கிற ஒன்று. அப்படி என்றால் தெலுங்கு தேசியம் உண்டு, மலையாள தேசியம் உண்டு, கன்னட தேசியம் உண்டு, ஹிந்தி பேசுகிற மக்களுடைய தேசியம் இந்தி தேசியம். இப்படி மொழி வழி தேசியத்தை நாம் பார்க்கலாம். ஆனால் தேசியம் என்பது மொழி வழி அடிப்படையில் மட்டும்தான் உள்ளதா என்றால் இல்லை. தேசியம் இப்போ காங்கிரஸ் பேசுகிற தேசியம், தேசிய ஒருமைப்பாடு, தேசிய நீரோட்டம், காந்தியடிகளின் காலத்திலே முன்வைக்கப்பட்ட அந்த தேசியம் என்பது எல்லையை அடிப்படையாக கொண்டது. இதெல்லாம் சேர்ந்து ஒரே இந்தியா, நாம் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும், இந்தியருங்கிற உணர்வோடு ஒற்றுமையாக இருக்கணும். இந்தியர் என்கிற உணர்வு எதற்காக என்றால் வெள்ளையர் என்கிற பகையை விரட்டி அடிப்பதற்காக. அன்றைக்கு அது தேவைப்பட்டது, அதுதான் அன்றைக்கான உத்தி. அந்த இந்திய தேசியம் என்பது எல்லையை அடிப்படையாக கொண்டது. எல்லையும் ஒரு தேசத்தை, தேசிய அடையாளத்தை கொண்டிருக்கிறது. அதை தாண்டி வேற என்ன தேசியம் இருக்கிறது என்று கேட்டால் மதவழி தேசியமும் இருக்கிறது. மதவழி தேசியம் என்பதை கலாச்சார தேசியம் என்பதாகவும் புரிந்து கொள்ளலாம். பாரதிய ஜனதா முன்வைக்கக்கூடிய தேசியம் வெறும் எல்லை வழி தேசியமாக, தேசிய ஒருமைப்பாட்டை அவர்கள் முன்வைக்கவில்லை. அவர்கள் இங்கே இந்திய தேசியத்தை என்னவாக பார்க்கிறார்கள் என்றால் கலாச்சார தேசியமாக பார்க்கிறார்கள், அல்லது மதவழி தேசியமாக பார்க்கிறார்கள், பண்பாட்டு தேசியமாக பார்க்கிறார்கள். ஆக இந்தியா முழுவதும் இந்துக்கள் பெரும்பான்மை, எனவே இந்துக்கள் பின்பற்றக்கூடிய கலாச்சாரம் அல்லது பண்பாடு அதுதான் இங்கே தேசியத்திற்கான அடிப்படை என்று பாரதிய ஜனதா முன்வைக்கிறது. அதனால்தான் ஒன் நேஷன் ஒன் கல்ச்சர் என்பதை அவன் ஒரு முழக்கமாக முன்வைக்கிறான். அது மிகவும் ஆபத்தானது. யாரும் அதை பற்றி நாம் விவாதிப்பதே இல்லை. ஒரு தேசம், ஒரே தேசம், ஒரே கலாச்சாரம். ஒரு தேசத்திற்குள் ஒரே கலாச்சாரம் இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. அது ஜனநாயகத்திற்கு முரணானது. ஜனநாயகம் என்பது பெரும்பான்மைவாதத்தை அடிப்படையாக கொண்டதாக மட்டுமே நாம் புரிந்திருக்கிறோம். 100 பேர் வாக்களிக்கிற போது 51 வாக்குகள் யார் பெறுகிறார்களோ அவர்கள் வெற்றி பெற்றதாக, 49 வாக்குகள் பெற்றவர் தோல்வியடைந்ததாக, மெஜாரிட்டி என்கிற அடிப்படையில், பெரும்பான்மை என்கிற அடிப்படையில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய ஒன்றை நாம் ஜனநாயகமாக புரிந்து கொண்டிருக்கிறோம். வெறும் நியூமெரிக்கல் டெமோக்ரஸி,
வெறும் எண்ணிக்கை அடிப்படையிலான ஒரு ஜனநாயகத்தை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். ஜனநாயகம் என்பது வெறும் எண்ணிக்கையை மட்டுமே அடிப்படையாக கொண்டதல்ல. ஜனநாயகம் என்பது பன்மைத்துவத்தை அடிப்படையாக கொண்டது, புளூரலிசம், ஹெட்ரோஜீனஸ் ஹோமோஜீனஸ் அல்ல, ஹெட்ரோஜீனஸ். இங்கே பல வகையான மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள், அதனால் பல வகை தேசிய இனம் இங்கே இனங்கள் இருக்கின்றன. இதை அனுமதிப்பது, இதை அங்கீகரிப்பது அவர்களுக்கான சுதந்திரத்தை, அவர்களுக்கான உரிமைகளை ஒரு அரசியலமைப்பு சட்டம் அங்கீகரிக்க வேண்டும். அதுதான் உண்மையான ஜனநாயகம். ஆனால் ஒன் நேஷன் ஒன் கல்ச்சர் என்றால் இந்தியா ஒரே தேசமாக இருக்க வேண்டும், அது ஒரே கலாச்சாரத்தை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சி சொல்லுகிற கலாச்சாரம் என்ன தமிழர் கலாச்சாரமாக இருக்க முடியும்? இந்தியா முழுவதும் தமிழர் கலாச்சாரம் இருக்க வேண்டும் என்றால் சொல்வான், மலையாள கலாச்சாரம் இருக்க வேண்டும் என்றால் சொல்லுவான், கிறிஸ்தவ கலாச்சாரம் இருக்க வேண்டும் அதுதான் ஒரே கலாச்சாரம் என்பதற்கு அவன் உடன்படுவான், இஸ்லாமிய கலாச்சாரம் என்கிற ஒரே கலாச்சாரம் தான் இந்தியா முழுவதும் இருக்க வேண்டும் என்றால் ஒத்துக்கொள்வான். அவன் சொல்கிற ஒன் நேஷன் ஒன் கல்ச்சர் என்பது ஹிந்து நேஷன் ஹிந்து கல்ச்சர். அதைத்தான் அவன் ஹிந்து ராஷ்டிரம் என்கிறான். அவன் இந்தியாவை ஹிந்து ராஷ்டிரம் என பெயர் சூட்ட வேண்டும் என்று துடிக்கிறான். அதற்கு தடையாய் இருப்பது அரசியலமைப்பு சட்டம். ஆகவே அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்ற வேண்டும் என்பது அவனுடைய நோக்கம். அதற்கு அவனுக்கு கை கொடுப்பது பெரும்பான்மைவாதம், மெஜாரிட்டேரியனிசம், பெரும்பான்மைவாதம். சிறுபான்மையினர் என்றால் வெறும் முஸ்லீம் கிறிஸ்தவர் என்று மட்டும் நாம் பார்க்கிறோம், அது ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ். சிறுபான்மை என்றால் மொழிவழி சிறுபான்மையும் உண்டு, இனவழி சிறுபான்மை உண்டு, மதவழி சிறுபான்மை உண்டு. தமிழ்நாட்டுக்குள்ளே பிறமொழி பேசக்கூடியவர்கள் மொழிவழி சிறுபான்மையினர், தமிழர்கள் பெரும்பான்மையினர். தெலுங்கு பேசுகிற மக்கள் மொழிவழி சிறுபான்மையினர், சௌராஷ்டிரம் பேசுகிறவர்கள் மொழிவழி சிறுபான்மையினர், கன்னடம் பேசுகிறவர்களும் இருக்கிறார்கள் மொழிவழி சிறுபான்மையினர். ஆகவே சிறுபான்மை மொழியின் பெயராலோ, இனத்தின் பெயராலோ, மதத்தின் பெயராலோ, சாதியின் பெயராலோ சிறுபான்மையினர் பாதிக்கப்பட்டால் அதற்கு பெயர் ஜனநாயகம் இல்லை. அந்த சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு தருவது பெயர் தான், தருவதற்கு பெயர் தான் ஜனநாயகம். அது எந்த அடிப்படையில் இருந்தாலும் சிறுபான்மையினரின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது தான் ஜனநாயகம். ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அல்லது இந்திய தேர்தல் முறை இங்கே பெரும்பான்மைவாதத்தை அடிப்படையாக கொண்டிருப்பதனாலேயே எல்லாவற்றையும் பெரும்பான்மை சாதிக்காரர்கள் தீர்மானிக்கிறார்கள் அல்லது பெரும்பான்மை மதத்தை சார்ந்தவர்கள் தீர்மானிக்கிறார்கள். இந்தியாவை பொறுத்தவரையில் இந்த சமூக கட்டமைப்பே ஒரு சார்பான மதம் சார்ந்த ஒரு பெரும்பான்மைவாதத்தை இயற்கையாக கொண்டிருக்கிறது. இங்கே இந்த அமைப்பே, சமூக கட்டமைப்பே இந்த பெரும்பான்மையாத அடிப்படையில் எந்த காலத்திலும் ஒரு முஸ்லீம் பிரதமராக வர முடியாது, எந்த காலத்திலும் ஒரு கிறிஸ்தவன் பிரதமராக வர முடியாது, எந்த காலத்திலும் ஒரு தலித் பிரதமராக வர முடியாது. என்ன என்ன போராட்டத்தை எடுத்தாலும், எவ்வளவு நீ கடுமையாக உழைத்தாலும், என்னதான் மக்களிடத்திலே போய் நீ பிரச்சாரம் செய்தாலும், என்னதான் 24 மணி நேரம் உழைத்தாலும், இந்தியாவின் பிரதமராக ஹிந்து என்கிற அடையாளம் உள்ளவன் வர முடியும், அதிலும் ஹிந்தி என்கிற ஆதிக்க ஒரு மொழி வழி தேசிய இனத்தை சார்ந்தவன் தான் வர முடியும். இங்கே இருக்கக்கூடிய ஒரு யதார்த்த கட்டமைப்பு இது. ஆகவே இதையெல்லாம் நாம் புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நம்முடைய கொள்கைகளை, கோட்பாடுகளை நாம் வரையறுத்து அதை கூர்மைப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. இல்லை என்றால் இவை வெறும் வெற்று முழக்கங்கள் என்பதை விட விரக்தி முழக்கங்களாக மாறிவிடும். ஒரு கட்டத்திற்கு மேலே நாம் இதை இனி பேசி பயனில்லை என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவோம்.
சிங்களவர்களை ஏன் நம்மால் வெற்றி கொள்ள முடியவில்லை என்றால், அது பெரும்பான்மைவாத அடிப்படையிலே அங்கும் சமூக கட்டமைப்பு, அரசியல் அமைப்பு சட்டம் உள்ளது. அதற்கு உலக நாடுகள் ஒத்துழைக்கிறார்கள், உதவி செய்கிறார்கள். அரசு என்கிற முறையிலே இன்னொரு அரசு அவனுக்கு உதவி செய்கிறது. ஆகவே உலகம் முழுவதுமே இந்த பெரும்பான்மைவாதம் என்கிற அடிப்படையிலான அரசியலமைப்பு கட்டமைக்கப்பட்டிருப்பதனால் தமிழர்கள் இந்தியாவிலே மொழிவழி சிறுபான்மையினர். இந்த தமிழ் சமூகமும் இந்தியா முழுக்க, ஒட்டுமொத்த இந்தியாவை நீங்கள் இன்னொரு கோணத்திலிருந்து, மொழிவழி கோணத்திலிருந்து விலகி பண்பாட்டு தளத்திலிருந்து சமூகத்தையும் பார்க்க வேண்டும். பண்பாட்டு தளத்திலிருந்து பார்க்கிற போதுதான் சாதி என்பதை முக்கியமான ஒரு விவாத பொருளாக நாம் கருத்தில் கொள்ள முடியும். என்னுடைய முகம் அழகாக இருக்க வேண்டும், அதற்கு ஃபேர் அண்ட் லவ்லி பூச வேண்டும் என்று ஒரு விளம்பரம் வருகிறது. ஃபேர் அண்ட் லவ்லியை வாங்கி முகத்தில் நாள்தோறும் தடவி கொண்டிருந்தால் முகம் வெளுத்துவிடும் என்று நான் ஆசைப்பட்டு கடைக்கு போய் வாங்கி வருகிறேன். ஆனால் என்னுடைய தோல் முழுவதும் சொறி சிறங்காக இருக்கிறது. சொரியாசிஸ் என்கிற நோய்வாய்ப்பட்ட நிலையிலே என் தோல் மிக மோசமாக இருக்கிறது. ஆனாலும் எனக்கு ஆசை ஃபேர் அண்ட் லவ்லி போட்டால் முகம் வெளுத்து விடும் என்று. அதுபோலத்தான் சாதி என்பதனால் இந்த சமூகம் மிக மோசமான தோல் நோய் எப்படி நம்முடைய உடலின் தேகத்தின் அழகை கெடுக்கிறதோ அதை போல இந்த சமூகத்தை பாழ்படுத்தி வைத்திருக்கிறது. சாதி அடிப்படையிலான சமூக பிளவுகள் நம்மை ஒருங்கிணைப்பதற்கு மிகப்பெரும் இடையூறாக இருக்கிறது. இந்த சாதியை பற்றி புரிந்து கொள்ளாமல், இந்த சாதி அமைப்பை பற்றி விவாதிக்காமல், இந்த சாதி அமைப்புக்கான அடிப்படையை, அதன் ஆணி வேரை அறிந்து கொள்ளாமல், அதை வேறெறுப்பதற்கான திசை வழியிலே பயணிக்காமல், எந்த முழக்கத்தை வைத்தாலும் அது வெற்று முழக்கமாகத்தான் இருக்கும். இந்த கோணத்திலே நாம் சமூக கட்டமைப்பை பார்க்க வேண்டும் என்பதற்காக வலியுறுத்தி சொல்கிறேன். இந்திய சமூகம் என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு முன்பு ஒரு சமூகமாக கட்டமைக்கப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒரு புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கு முயற்சிக்கிறது. இந்த 70 ஆண்டுகளில் ஒரு மாடர்ன் இந்தியா, ஒரு டெமோக்ராட்டிக் இந்தியா, ஒரு ஜனநாயக இந்தியாவை கட்டமைப்பதற்கு அரசியலமைப்பு சட்டம் முயற்சிக்கிறது, வழிவகை தந்திருக்கிறது. ஆனால் யதார்த்தத்திலே இங்கே ரூல் ஆஃப் லா என்றால் என்னவாக இருக்கிறது? ரூல் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் என்று இல்லை, ரூல் ஆஃப் மனுதர்மா என்று தான் இருக்கிறது. இந்தியாவை ஆளுவது சனாதனம்தான் ஆண்டு கொண்டிருக்கிறது. அதனால்தான் ஆணவக் கொலைகள் நடக்கின்றன, அதனால்தான் வாழிடங்கள் தனியாக இருக்கின்றன, அதனால்தான் சாதிய கட்டமைப்பு இங்கே இன்னும் அப்படியே பாதுகாக்கப்படுகிறது. எத்தனையோ படையெடுப்புகள் இந்த தேசத்தின் மீது நிகழ்ந்திருக்கின்றன, எத்தனையோ ஆட்சி நிர்வாகங்கள் இங்கே மாறி நடந்திருக்கின்றன, ஆனால் சனாதனத்தின் வேர்களில் அவர்கள் கை வைக்கவில்லை. முகலாயர் ஆட்சி இங்கே 600-700 ஆண்டுகள் நடந்திருக்கின்றன, அவர்கள் யாரும் இந்த சனாதனத்தின் மீது கை வைக்கவில்லை, பண்பாட்டு தளத்துக்குள்ளே கை வைக்கவில்லை. அப்படியே நீ இருக்கிறபடி இருந்துக்கொள், உனக்கு 2 சுடுகாடா 2 சுடுகாடு இருக்கட்டும், நீ 2 வாழிடமா 2 வாழிடம் இருந்துக்கட்டும், வெவ்வேறு தெருவா இருந்துக்கோ, தீண்டாமையை கடைபிடிக்கிறியா தீண்டாமையை கடைபிடிச்சுக்கோ, அதற்குள்ள அவங்க கை வைக்கல. வெள்ளைக்காரனும் அப்படித்தான். ஆனால் அந்தந்த காலகட்டத்தில், முகலாயர் ஆட்சி காலத்திலும் சரி, வெள்ளையர் ஆட்சி காலத்திலும் சரி, அதற்கு எதிரான சட்டங்கள் வந்திருக்கின்றன. கல்வியை தருவதற்கும், சுகாதாரத்தை தருவதற்கும், அடிப்படை உரிமைகளை வழங்குவதற்கும் அவ்வப்போது இயற்றப்பட்ட சட்டங்கள் தான் சனாதனத்தின் மீது அவ்வப்போது விழுந்த அடி. அதனால் ஏற்பட்டிருக்கிற ஒரு நெகிழ்வு தான் இந்த சட்டம் உருவாவதற்கு, இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கியிருக்கிற இந்த அரசியலமைப்பு சட்டம் உருவாவதற்கு, அதுவெல்லாம் ஏற்கனவே போட்டு வைத்த அடித்தளம். வெள்ளையர்கள் அம்பேத்கர் சட்டம் எழுதுவதற்கு முன்பே வெள்ளையர்கள் ஆட்சி காலத்திலே பல சட்டங்கள், கல்வி வழங்குவதற்காக, அடிப்படை உரிமைகளை வழங்குவதற்காக நிறைவேற்றியிருக்கிறார்கள். அதை எவ்வளவு நடைமுறைப்படுத்தினார்கள் என்பது வேறு.
ஆனால் அவையெல்லாம் நமக்கு கதவுகளை, வாசல்களை, ஜன்னல்களை திறப்பதற்கு அது பயன்பட்டது. ஆகவே இன்றைக்கும் ரூல் ஆஃப் லா என்று சொன்னால் அது ரூல் ஆஃப் மனுதர்மா என்பதுதான். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தோழர்களே. சனாதன அமைப்பை பற்றி புரிந்து கொள்ளாமல் மொழிவழி தேசியத்திலும் நம்மால் ஒரு அங்குலம் நகர முடியாது, மாநில உரிமைகள் என்பதிலும் நம்மால் ஒரு அங்குலம் அடியெடுத்து வைக்க முடியாது. இன்றைக்கு நம்முடைய அருமை தோழர் மகேந்திரன் அவர்களின் பக்கத்திலே அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது சொன்னார், இன்றைக்கு சமூகத்தை எந்த அளவுக்கு சோசியல் இன்ஜினியரிங் என்கிற பெயரால் கூறு போட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று. ஏற்கனவே கூறு போட்டு தனித்தனியாக நாம் சிதறி கிடக்கிறோம். தனித்தனி அடையாளங்களோடு நாம் பெருமை பேசிக் கொண்டு திரிகிறோம். இப்போது எப்படி அவன் கூறு போடுகிறான் என்றால், அரசியலமைப்பு சட்டம் வந்த பிறகு ஈக்வாலிட்டி என்பது இங்கே சட்ட உரிமையாக்கப்பட்ட பிறகு சமூக நீதி அடிப்படையிலே கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் நமக்கு சில வாய்ப்புகள் கிடைத்து சமூக விழிப்புணர்வும் பொருளாதார விழிப்புணர்வும் அரசியல் விழிப்புணர்வும் நமக்கு கிடைத்து அதன் மூலம் எதிர்த்து போராடி ஒரு புதிய ஜனநாயக இந்தியாவை கட்டமைப்பதற்கான முயற்சிகளில் ஒரு அங்குலம் நாம் நகர்ந்திருக்கிறோம், ஒரு அங்குலம் நகர்ந்திருக்கிறோம். சனாதன இந்தியாவிலே பெரிய மாற்றம் ஏற்படவில்லை, ஆனால் சமூக நீதி கோட்பாட்டின் மூலம் ஒரு சின்ன சிதைவை நம்மால் ஏற்படுத்த முடிந்திருக்கிறது, ஒரு தாக்குதலை ஏற்படுத்த முடிந்திருக்கிறது. ஆனாலும் இந்த ஒருங்கிணைவையும் சாதித்துவிடக்கூடாது என்பதிலே கவனமாக இருந்து சோசியல் என்ஜினியரிங் என்கிற பெயரால் ஒவ்வொரு சாதியையும் தனித்தனியே உடைக்கிறார்கள். அரசியலமைப்பு சட்டம் என்ன சாதித்தது என்பதை மட்டும் சுருக்கமாக சொல்கிறேன். இந்த அரசியலமைப்பு சட்டம் வந்த பிறகு நமக்கெல்லாம் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு, பின்தங்கியவர்களுக்கு, பழங்குடி மக்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கிற ஒரு வாய்ப்பை இது தந்திருக்கிறது. ஈக்வாலிட்டி என்கிற ஒரு சொல், ஈக்வாலிட்டி என்கிற ஒற்றை சொல் சமூக நீதி என்கிற கோட்பாட்டுக்கு வழிவகுத்தது. சமூக நீதி என்கிற கோட்பாடு நமக்கு இடஒதுக்கீட்டை தந்திருக்கிறது. இந்த இடஒதுக்கீடு நமக்கு கல்வியை தந்தது. கல்வி நமக்கு ஒரு சோசியல் அவேர்னஸை கொடுத்திருக்கிறது, சமூக விழிப்புணர்வை கொடுத்திருக்கிறது. இதில் இன்னொரு விளைவு என்ன என்றால், இந்தி பேசக்கூடிய அல்லது குஜராத் பேசக்கூடிய அல்லது மராத்தி பேசக்கூடிய ஒரு தலித், நான் அவரை ஜெய் பீம் என்று சொல்லி என்னுடைய பிரதர் என்று நான் கைகோர்க்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு புரிந்து கொள்வதற்காக, அவர் ஏதோ ஒரு மொழியை பேசுகிறார், நான் ஏதோ ஒரு மொழியை பேசுகிறேன், ஆனாலும் கூட எனக்கிடையிலே ஒரு பிரதர்ஹுட், சகோதரத்துவம் என்பது, ஃப்ரெட்டர்னிட்டி என்பது உருவாகி இருக்கிறது. அதற்கு என்ன காரணம் என்றால், ஷெட்யூல் காஸ்ட் என்கிற ஒரு பட்டியல் உருவாக்கியதால் அந்த பட்டியலுக்குள்ளே இருக்கிற அனைவரும் ஒரே இனத்தை சார்ந்தவர்கள் என்கிற உணர்வை பெற்று அதன் மூலம் இந்தியா முழுவதும் ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் 22.5% என்கிறது 100 கோடி பேரில் 22.5 கோடி பேர் தலித்துகளாக இருக்கிறோம் என்கிற உணர்வை அது தந்தது. நியூமெரிக்கல் ஸ்ட்ரென்த், இந்தியா முழுவதும் நாங்கள் 22.5 கோடி பேர் இருக்கிறோம் என்கிற அந்த உணர்வை அது தருகிறது. ஓபிசி, அதர் பேக்வர்ட் கிளாஸஸ், ஏன் அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் என்று சொல்லுகிறார்கள் என்றால், ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸும் பேக்வர்ட் கிளாஸ் தான் அக்கார்டிங் டு த கான்ஸ்டிடியூஷன். நாம் அதை வந்து ஷெட்யூல் காஸ்ட்னா வேற நினைக்கிறோம். அக்கார்டிங் டு த கான்ஸ்டிடியூஷன், எக்ஸப்ட் ஃபார்வர்ட் கம்யூனிட்டி, ஆல் அதர் பீப்புள் ஆர் கால்ட் அஸ் பேக்வர்ட் கிளாஸஸ். ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அவங்களும் பேக்வர்ட் கிளாஸஸ் தான். அதனால் தான் மற்றவங்களை வந்து நான் பிராமின், நான் தலித், அவங்கள ஓபிசின்னு சொல்கிறாங்க, அதர் பேக்வர்ட் கிளாஸஸ். அதனால் தான் அந்த சொல்லாடல் வருது, அதர் பேக்வர்ட் கிளாஸஸ். இப்போ அவங்க ஓபிசி என்கிற அடிப்படையில் ஒரு பெரிய ஸ்ட்ரென்த், நியூமெரிக்கல் ஸ்ட்ரென்த், நம்மெல்லாம் ஓபிசி, இந்தியா முழுவதும் ஓபிசி ஆர்கனைசேஷன்ஸ், எல்லா அலுவலகங்கள்லையும் அசோசியேஷன்ஸ், எல்லா இடங்கள்லையும் ட்ரேட் யூனியன்ஸ், ஓபிசி என்கிற அடிப்படையில் ஒரு நியூமெரிக்கல் ஸ்ட்ரென்த் உருவானது. அது ஷெட்யூல் காஸ்ட் ஸ்ட்ரென்த்தை விட 2 மடங்கு கூடுதல். இந்த நியூமெரிக்கல் ஸ்ட்ரென்த்
அவர்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறியது. ஏன்னா இது பெரும்பான்மைவாதமாக மாறுது, ஓபிசி ஸ்ட்ரென்த்ங்கிறது மெஜாரிட்டியாக மாறுது. அப்போ அந்த பெரும்பான்மைவாதத்தை உடைப்பதற்காகத்தான் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு சாதியையும் தனித்தனியே பிரிப்பதற்கு அவர்கள் மிக கவனமாக காய்களை நகர்த்துகிறார்கள். எல்லா சாதியும் ஆண்ட சாதி தான், பெருமையாக பேசு. நீ இங்கே சேர விரும்புகிறியா சேர்ந்துக்கோ, இங்கேருந்து வெளியேற விரும்புகிறியா வெளியேறிக்கோ. அதை ஊக்கப்படுத்துவது, தனித்தனியாக பிரித்து இடஒதுக்கீட்டை தருவது. எஸ்சி எஸ்டி ஒன்றா இருந்தது, ஆல் இண்டியா லெவலில் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் தனியாக பிரிச்சுட்டான், ஷெட்யூல் காஸ்ட் தனியாக பிரிச்சுட்டான். இப்போ ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் ஒன்றா சொல்ல முடியாது, எஸ்சி எஸ்டி ஆர்கனைசேஷன் கிடையாது. இப்போ ஷெட்யூல் ட்ரைப்ஸ் தான் தனியாக போயிட்டான். அந்த அந்த நியூமெரிக்கல் ஸ்ட்ரென்த் முதல்ல உடைஞ்சது. அதுக்கப்புறம் ஷெட்யூல் காஸ்ட் ஒவ்வொரு மாநிலத்திற்குள்ளேயும் ஆந்திராவில் முதல்ல பண்ணாங்க, மாலா மாதிகா ரெண்டாக பிரித்தாங்க. அவனுக்கு வந்து சாதியவாதிகளை எதிர்த்து போராடுவதை விட, சனாதன சக்திகளை எதிர்த்து போராடுவதை விட ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு இடையிலேயே போராடுவது என்கிற நிலையை உருவாக்கி விட்டார்கள். இப்போ ஓபிசிக்கு இடையிலே அதே மாதிரி ஒவ்வொரு சாதியும் தனித்தனியே அவன் சாதி பெருமையை பேசி திரிந்தால் காலப்போக்கிலே அவனுக்கு தேசிய அளவிலான பார்வை முனைமழுங்கிவிடும். அவனுக்கு தேசிய அளவில் அரசியலமைப்பு சட்டத்தை எதிர்த்து போராடுவது என்கிற அந்த போக்கு மாறும். இதையெல்லாம் திட்டமிட்டு செய்கிறார்கள். இதுதான் சனாதனம். இப்போ நாம் எந்த அடிப்படையிலே தமிழர்கள் என்கிற ஒருங்கிணைவை வென்றெடுக்க முடியும்? தயவு கூர்ந்து இதை நாம் இன்னும் விரிவாக விவாதிக்க வேண்டியிருக்கிறது என்பதற்காக சுட்டிக்காட்டுகிறேன். தமிழர்கள் என்கிற ஒருங்கிணைவுக்கு தமிழ் என்பது மட்டுமே போதுமானதா? தமிழ் உணர்வு என்பது மட்டுமே போதுமானதா? தமிழன் என்கிற இன உணர்வு மட்டுமே போதுமானதா? தமிழனாய் ஒருங்கிணைய வேண்டுமென்றாலும், பாட்டாளிகளாய் ஒருங்கிணைய வேண்டுமென்றாலும், அடிப்படையில் சனாதனத்தை எதிர்ப்பது என்பதிலிருந்துதான். இந்த சாதிய கட்டமைப்புக்கு அடிநாதமாக இருக்கிற, அடித்தளமாக இருக்கிற, ஆணிவேராக இருக்கிற அந்த சனாதன அரசியலை தீவிரமாக எதிர்ப்பது என்பதில்தான் தோழர்களே நம்முடைய ஒருங்கிணைவு அல்லது ஒற்றுமை அல்லது இந்த கட்டமைப்பு என்பதை வென்றெடுக்க முடியும். இல்லை என்றால் இவை மொழி உணர்வும் இன உணர்வும் மியர் எமோஷன்ஸ். சாதி உணர்வை நாம் வெறும் எமோஷனாக பார்க்க முடியாது. ஏன்னா அது கல்ச்சுரல் பண்பாட்டு தளத்தில் ரொம்ப ஆழமாக வேர் பிடித்திருக்கிறது. மனுஷன் பிறந்ததிலிருந்து அவன் சாகிற வரையிலும் அவன் அறியாமலேயே ஒவ்வொரு அசைவிலும் அவன் சாதி நினைவூட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரையில், குழந்தையாக இருக்கிற வரையில் அது நினைவூட்டப்படும். அதன் பிறகு அவனுடைய குருதியிலேயே அது ஊறி போய்விடும். அது அவனுக்கு தவிர்க்க முடியாத வாழ்க்கை முறையாக மாறிவிடுகிறது. அதனால் இது வந்து சாதியை வந்து நாம் ஏதோ மேலோட்டமான ஒரு விஷயமாக பார்க்க முடியாது, மேல் கட்டுமானமாக பார்க்க முடியாது. அது கலாச்சார தளத்திலே பண்பாட்டு தளத்திலே மிக ஆழமாக வேரோடி இருக்கிற ஒன்று. அதை எளிதில் வெற்றி கொள்ள முடியாது என்பது நமக்கு தெரியும். ஆனால் அந்த புரிதலோடு நம்முடைய போராட்டத்தை கட்டமைத்தால்தான் தோழர்களே வெற்றி பெற முடியும். நெடுநேரம் எடுத்துக்கொண்டதற்காக வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர் ஆழி செந்தில்நாதன் அவர்கள் மிகச்சிறந்த முயற்சியை மேற்கொண்டு ஆண்டுதோறும் இந்த மாநாடுகளை ஒருங்கிணைத்து வருகிறார். விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் மொழிவழி தேசியம் என்கிற கருத்திலும் உடன்பாடுள்ள இயக்கம்தான். அந்த அடிப்படையில் தான் தமிழ் தேசியத்தை நாங்கள் முன்வைக்கிறோம். ஆனால் அதற்கு முன் நிபந்தனை சாதி ஒழிப்பு என்பதுதான். சாதி ஒழிப்பு என்பதை முக்கியமான ஒன்றாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதை முதன்மைப்படுத்தி இயங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதை எடுத்து சொல்லி இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக தன்னாட்சி தமிழகம் அமைப்பை சார்ந்த அனைவருக்கும் நன்றி கூறி இடையிலே விடைபெறுவதற்காக பொறுத்தருள வேண்டும் என கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தன்னாட்சி என்பது குறிப்பாக தமிழகத்தில் ஆதிகாலம் முழுதும் அந்த காலத்திலிருந்து தொடர்ந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம்தான். இந்தியா என்கின்ற இந்த கட்டமைப்பை பிரிட்டிஷ்காரர்கள் உருவாக்கி இஸ்லாமியர்களை தவிர கிறித்தவர்களை
தவிர, சீக்கியர்களை தவிர மீதி இருப்பவர்களை எல்லாம் இந்தியர்கள் என்று வகைப்படுத்திய போது ஒரு குரல் இல்லை, நாங்கள் ஆதி தமிழர்கள் என்று அன்றைக்கே ஒரு கழக குரலை ஏற்படுத்திய மண் இந்த தமிழ் மண். அதை ஏற்படுத்தியவர் நம்முடைய ஐயா அயோத்திதாச பண்டிதர் அவர்கள். எப்பொழுதெல்லாம் இந்த தமிழ் இனத்துக்கு எதிரான சிந்தனைகளை இந்திய நிலப்பரப்பு திணித்துக் கொண்டிருக்கிறதோ, அப்பொழுதெல்லாம் இந்த நிலப்பரப்பில் இருந்து மிகப்பெரிய எதிர்ப்பு குரல் எழுந்திருக்கிறது. அன்பு நண்பர்களே, இந்த தன்னாட்சி நமக்கு வேண்டும் என்கின்ற நிலையை இன்றைக்கு ஆழி செந்தில்நாதன் அவர்கள் ஏற்படுத்தி இன்றைக்கு இந்த மாநாட்டை ஏற்படுத்தியிருக்கிறார் என்று சொன்னால், அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நிர்பந்தத்தை கட்டாயத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நதிநீர் சிக்கலிலே தமிழர்களுக்கு எந்த பங்கும் இல்லை. அதே போல இந்த நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய கனிம வளங்களை எல்லாம் நம்மை கேட்காமலே சுரண்டுகிறார்கள். இந்தியாவினுடைய வெளி விவகாரத்துறை என்ன செய்கிறது என்றால், தமிழர்களுக்கு யாரெல்லாம் எதிராக இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம், குறிப்பாக சிங்கள அரசாங்கத்துக்கும் நமது தமிழ் உறவுகளுக்கும் கடந்த 50 ஆண்டு காலமாக யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது, மிகப்பெரிய போர் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு வரைக்கும் அவர்களை அழைத்து அவர்களுக்கு இராணுவ பயிற்சி கொடுக்கிறார்கள், மிகப்பெரிய யுத்த தடாவளங்களை எல்லாம் அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய தேசிய இனங்களை அழைத்து எந்த ஒரு வார்த்தையும் கேட்கவில்லை. இது போன்ற நிர்பந்தங்களை, ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறேன் என்கிறார்கள், இங்கே மீத்தேன் எடுக்கிறேன் என்கிறார்கள், நீட்டினோ எடுக்கிறேன் என்கிறார்கள், பல்வேறு சுமைகளை பல்வேறு கொடுமைகளை உலகம் முழுவதும் மூடிக்கொண்டிருக்கக்கூடிய அணு உலைகளை கொண்டு வந்து உலகத்தில் எந்த நாட்டிலும் அணு உலை இருக்கக்கூடாது, இது மனிதர்களுக்கு கேடானது என்கின்ற ஒரு நிலையை எடுத்த பிறகு அதை கொண்டு வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் கொண்டு வந்து வைக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தான் இந்த தன்னாட்சி வேண்டும் என்கிற இந்த கேள்வியை எழுப்புகிறார்கள். தோழர்களே, இதை நான் மாற்றி வேறு விதமாக நான் கேட்க நினைக்கின்றேன். 1983 இந்தியா ஐநா மன்றத்தில் உறுப்பு நாடுகளாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடும் 5 ஆண்டுகள் அல்லது 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும். அப்படி 1983 அறிக்கை இந்தியா முதல் முறையாக ஐநா மன்றத்தில் சமர்ப்பித்த போது அங்கு சுவீடன் நாட்டை சேர்ந்த ஒரு அறிஞர் அந்த அறிக்கையை ஆய்வு செய்கிறார். அந்த அறிக்கையை ஆய்வு செய்துவிட்டு இந்தியாவை பார்த்து ஒரு மிக முக்கியமான கேள்வியை கேட்டார். அந்த கேள்வி இன்றைக்கு வரைக்கும் கேள்வியாகவே இருக்கிறது. அந்த கேள்வி வேற ஒன்றுமல்ல, பல்வேறு தேசிய இனங்களை ஒன்றிணைத்து ஒரு நாடாக நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள், சரி, சிறப்பு. அந்த தேசிய இனங்களுக்குள்ள முரண்பாடு ஏற்பட்டால் பிரிந்து செல்வதற்கு அல்லது முரண்பாடு ஏற்பட்டால் அதை பேசி தீர்ப்பதற்கு அப்படிங்கிற அளவில் கூட உங்கள் அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த ஒரு பகுதியும் இல்லையே, ஏன் என்கின்ற கேள்வியை அன்று அந்த சுவீடன் நாட்டு அறிஞர் கேட்டார். ஒன்னா சேர்த்தீங்கல்ல, ராணுவத்தை வச்சு மிரட்டி இங்க இருக்கக்கூடிய தேசிய இனங்களை எல்லாம் அடித்து உதைத்து ஒன்றா சேர்த்தீங்கல்ல, சேர்த்தீங்க சொல்றானே, ரஷ்யாவில் சொல்றானே, பல்வேறு தேசிய இனங்கள் ஒரு நாடா இருக்கலாம், பல்வேறு தேசிய இனங்கள் ஒரு நாடா இருக்கலாம், எவ்வளவு நாளைக்கு இருக்க முடியும், எவ்வளவு நாளைக்கு இருக்க முடியுமோ அவ்வளவு நாளைக்கு இருக்க முடியும் அப்படிங்கிறான். ஒரே தேசிய இனம் பல நாடுகளா இருக்கலாம். இப்ப நீங்க நம்ம ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய அந்த தனி இனத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களும் நாமும் ஒரே தேசிய இனம் தான். ஈழம் ஒரு நாடு, தமிழ்நாடு ஒரு நாடு என்று 2 நாடுகளா இருக்கலாம். ஆனால் பல தேசிய இனங்கள் ஒன்று கூடி ஒரே நாடா கடைசி வரைக்கும் இருக்க முடியாது என்று மார்க்சிய அறிஞர்கள் ஸ்டாலின் அவர்களும் லெனின் அவர்களும் இந்த மனித சமூகத்துக்கு ஒரு சமூக விஞ்ஞானத்தை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். நீங்க சிந்திச்சு பாருங்க. அதுபோல பல்வேறு தேசிய இனங்களை ஒருங்கிணைத்து ஒரு நாடாக கட்டமைத்திருக்கக்கூடிய இந்தியா அவர்களுக்குள் முரண்பாடு ஏற்பட்டால் எப்படி தீர்த்துக் கொள்வது அப்படிங்கிற கேள்வியை அந்த சுவீடன் நாட்டு அறிஞன் கேட்டிருக்கிறான். இன்னைக்கு வரைக்கும் நம்ம நாடு போய் ஐநா மன்றத்தில் தலையை தான் சொரிஞ்சுக்கிட்டு நிற்கிறான்கள் ஒழிய யாரும் இதுவரை பதில் சொல்லவில்லை. நான் கேட்கின்றேன், எங்களுக்கு இந்தியாவின் மீது முரண்பாடு வருகிறது, அப்படி வந்து நான் தனியா போறேன்னு சொன்னா என்ன தீவிரவாதின்னு சொல்றீங்க, அப்படி வந்து நான் தனியா போகணும்னு சொன்னா என்னுடைய அமைப்பை தீவிரவாத அமைப்பு என்று சொல்கிறாய்,
என்னை கட்டுப்படுத்துகிறாய். இப்பொழுது கூட கருத்து சுதந்திரமற்று நேற்று ஆனந்த் அவர்களை கைது செய்திருக்கிறீர்கள். இதுக்கு முன்னாடி வரவரரா உட்பட பலரை கைது செய்து கருத்து சுதந்திரம் இல்லாமல் அவர்களை உள்ளே அடைத்து வைத்திருக்கிறீர்கள். அப்படின்னு சொன்னா எங்களுடைய உணர்வை, எங்களுடைய எதிர்ப்பை சொல்லுவதற்கு உங்கள் அரசியல் சட்டத்தில் என்ன இடம் வச்சிருக்கீங்க அதை சொல்லுங்க. நாங்கள் சட்டப்படி எங்களுடைய உணர்வுகளை நாங்கள் பதிவு செய்கிறோம். நாங்கள் யாரும் தீவிரவாதிகள் ஆகிறதுக்கு விரும்பல. இந்திய அரசாங்கத்துக்கு இந்த மாநாட்டின் மூலமாக நான் வைக்கின்ற செய்தி, இந்திய அரசாங்கமே உன்னோடு நான் முரண்படுகின்றேன், என் முரண்பாட்டை சட்ட ரீதியாக உனது அரசியலமைப்பு சட்டத்தினுடைய வழியில உனக்கிட்ட எப்படி என்னுடைய முரண்பாட்டை வைக்கிறது, அதுக்கு என்ன வழிமுறை நீ வைத்திருக்கிறாய், அந்த வழிமுறையை சொல்லு, நாங்கள் பட்டியல் கொடுக்குறோம், என்னென்னதுலாம் நாங்கள் முரண்படுறோம், எதிரெல்லாம் நாங்கள் வந்து உன்னோடு உன்னுடைய சட்டத்திட்டங்களுக்கு செயல்பட விரும்பவில்லை என்கின்ற முரண்பாடுகளை நாங்கள் பட்டியலிட்டு உனக்கு தருகிறோம் அப்படிங்கிறத இந்த மாநாட்டு மூலமாக சொல்லி வாய்ப்பளித்த மாநாட்டு குழுவினருக்கு நன்றி கூட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம் நாடு தமிழ்நாடு எங்கே, ஒரு நாடுண்டு நாமெல்லாம் உண்டு, தொன்மை சேர் வரலாறும் உண்டு, மலை போலுண்டு ஆட்சிதான் இல்லை, வயலுண்டு சோலைகள் உண்டு, மண்ணில் வாய்ந்த கனிப்பொருள்கள் உண்டு, வெயிலுண்டு வான்மலை உண்டு, ஒரு வேலிதான் இல்லாத நாடு. பெரிய பாட்டு ஈழத்து பாவேந்தன் காசியானந்தன் எழுதிய தமிழ்நாட்டை பற்றி. முத்துண்டு உப்புண்டு உண்டு, நெய்தல் முற்றத்தின் மீன்காய்தல் உண்டு, மொத்தத்தில் எல்லாமே உண்டு, தமிழ் முடி மட்டும் இல்லாத நாடு என்றார் காசி ஆனந்தன். அந்த அடிப்படையில் தான் அருமை பெரியோர்களே, நண்பர்களே, நமக்கு நாடு இல்லாமல் இருந்ததா என்றால் சேர நாடு இருந்தது, சோழ நாடு இருந்தது, பாண்டிய நாடு இருந்தது, பக்கத்திலே ஈழ நாடும் இருந்தது. இருந்ததை இழந்ததுனாலே தான் இன்றைக்கு மாநாடு போடக்கூடிய ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கோம், தமிழ் தேசிய பேரினம். அந்த வகையில் இங்கே நம்முடைய தோழர் ஆளி செந்தில்நாதன் அவர்கள் தந்தை பெரியாரின் சீடர்களையும் இங்கே அமர வைத்திருக்கிறார், தேசிய தலைவர் பிரபாகரனின் தம்பிகளையும் இங்கே அமர வைத்திருக்கிறார். அருமை நண்பர்களே, பழைய காலங்கள் இருக்கிறது, அதற்குள்ளே போனால் நீண்ட நேரமாகும். இந்திய விடுதலை போராட்டத்திலே 1927 இந்தியா ஒரு நாடு அல்ல என்று காங்கிரஸ் ஒத்துக்கொண்டிருக்கிறது. இங்கே தோழர் மகேந்திரன் இருக்கிறார், இங்கே நம்முடைய தியாகு இருக்கிறார்கள். காங்கிரஸ் அமைப்பே இந்தியா ஒரு நாடு இல்லை என்பது ஒத்துக்கொண்டு இருக்கிறது. அதே போல காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கைகளிலே இந்தியா ஒரு நாடு இல்லை, அதனால்தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி, ஆந்திர பிரதேச காங்கிரஸ் கட்சி, கர்நாடகா காங்கிரஸ் கட்சி, உத்தரப்பிரதேச காங்கிரஸ் கட்சி என்று நேர்காலத்திலே காந்தி பெயர் கொடுத்தார். ஆனால் இந்தியா விடுதலையடை போகிறது என்று ஒரு நிலை வருகிற பொழுது, விடுதலை என்ற நம்பிக்கை வந்த பிறகு விடுதலை பெற்ற இந்தியா எப்படிப்பட்ட அரசியல் அமைப்பு சட்டத்தோடு இருக்க வேண்டும் என்கின்ற வினா வருகிற பொழுது பல தலைவர்கள் காங்கிரஸ் கட்சியிலே, இங்கே நம்முடைய தோழர் பாலகிருஷ்ணன் இருக்கிறார், 1966 இந்திய பொதுவுடைமை கட்சி தலைவர் ஜோஷி, மொழிவழி தேசிய இனங்களுக்கு தன்னாட்சி தன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்பதை ஏற்றுக்கொண்ட பொதுவுடைமை கட்சி, ஒன்றுபட்ட பொதுவுடைமை கட்சி. காங்கிரஸிலே அபுல் கலாம் ஆசாத் போன்ற மாபெரும் தலைவர்கள் மொழிவழி தேசிய இனங்களின் தன்னுரிமையை வழங்க வேண்டும். தன்னுரிமை என்றால் என்ன? நடுவன் அரசு இருக்கும், நடுவன் அரசுக்கு பாதுகாப்பு, அயல் நாட்டு அரசியல் உறவு, நாணய செலவு, இதை தவிர ஏனைய அனைத்து அதிகாரங்களை கொண்ட தன்னுரிமை மொழிவழி தேசிய இனங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று அபுல் கலாம் ஆசாத் காங்கிரஸ் கட்சியிலே வலியுறுத்தி இருக்கிறார். காந்தி அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இதைத்தான் ஜின்னா சொன்னார், ஆனால் அவர் ஏற்கவில்லை. தன்னாட்சி கேட்டார், ஜின்னா ஏற்கவில்லை, கடைசியில் தனியாட்சியில் போய் முடிந்தது. அதே போலதான் இங்கே திராவிட நாடு என்ற முழக்கம் இருந்தது. அதற்கு முன்பு தமிழ்நாடு தமிழருக்கே அண்ணல் தங்கோ போன்றவர்கள், முத்தமிழ் காவலர் கே பி சுராதன் போன்றவர்கள், மொழிஞாயிறு தேவனை பாவாணர் போன்றவர்கள், தமிழறிஞர்கள் எல்லாம் மறைமலடிகளில் இருந்து எல்லோரும் தமிழ்நாடு தமிழருக்கு என்றார்கள். அது மறைமாற்றப்பட்டது. பிறகு 1962 அதுவும் கைவிடப்பட்டது. மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. 1974 சட்டப்பேரவையில் ராஜமன்னார் குழுவையிலே அறிக்கை வைத்து ஐயா கலைஞர் அவர்கள் மாநில சுயாட்சி தீர்மானம் போட்டார். என்னாச்சு என்று யாருக்கும் தெரியல.
இதே கோரிக்கையை வைத்துதான் 90களிலே நாங்கள் தமிழ் தேச பொது உடமை கட்சி ஐயா மணியரசன் இங்கே சென்னையிலே மாநாடு போட்டார். அவர் மீது பிரிவினைவாத தடை சட்டங்களை வழக்கு. நாங்கள் 90ஆம் ஆண்டு ஜூன் 9-10 தமிழர் தன்னுரிமை பிரகடன மாநாடை போட்டோம். இந்த தன்னாட்சிக்காக மாநாடே தடை செய்யப்பட்டது. ஆக தன்னாட்சிக்காக தன்னுரிமைக்காக சிறை சென்றவர்களிலே, அதுவும் தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே சிறை சென்ற தமிழனிலே நான் இருக்கிறேன். தோழர் தியாகமும் எங்களோட செயலில் இருந்தார். ஆனால் தன்னாட்சி அல்லது தன்னுரிமை முழக்கம் வருகிற பொழுதெல்லாம் அதற்கு முட்டுக்கட்டே இருந்தவர்கள் இன்றைக்கு நம்முடைய திராவிட ஆட்சியாளர்கள் என்பதை நாம் மறுக்க முடியாது. அந்த அடிப்படையிலே தான் இன்றைக்கு அது அண்ணாவினுடைய நினைவு நாளிலே அண்ணா மத்தியிலே கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி மாப்போசியினுடைய முழக்கம், அவர் புதிய தமிழகம் படைப்போம் என்று 1946 பெருந்தலைவர் காமராஜர் உட்பட பாவேந்தர் பாரதிதாசன் உட்பட அன்றைக்கு இருந்த தமிழ் அறிஞர்கள் எல்லாம் சேர்ந்து திருவிக்கா உட்பட தன்னாட்சி உரிமைக்கு அன்றைக்கு தீர்மானம் போட்டார். அவருடைய முழக்கம் தான் மத்தியிலே கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி. ஆனால் இன்றைக்கும் அது பேசு பொருளாகத்தான் இருந்து கொண்டு இருக்கிறது என்பதை தவிர நமக்கு வேறு வேதனை இல்லை. எனவேதான் இன்றைக்கு ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு நம்முடைய தோழர் ஆலி செந்தில்நாதன் இதை மீண்டும் கருத்தாடலுக்கு இங்கே படைத்திருக்கிறார். அந்த வகையிலே தமிழர் தேசிய கொற்றம் இந்த கோரிக்கையை முன்னெடுத்து செல்லும் கோரிக்கையோடு மாநாட்டோடு இது நின்றுவிடக் கூடாது, போராட்ட வடிவம் பெற வேண்டும். இங்கே அன்பு தம்பி தொல் திருமாவளவன் சொன்னார், விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் சொன்னார், சனாதனம் நமக்கு குறுக்கே நிற்கிறது என்று. அப்படியானால் அந்த சனாதனத்தை அடித்து நொறுக்குவதுதான் மொழிவழி தேசிய இனங்களுடைய விடுதலை, அதிலே அடங்கியிருக்கிறது. அதை நாம் செய்ய தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்லி அருமை பெரியவர்களே பாவலரேறு பிரிஞ்சித்தனர் 50 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த தன்னாட்சி பற்றி எழுதினார். என்ன சொன்னார்? பெற்றுவிட வேண்டும் தமிழகம், தன்னாட்சி பெற்றுவிட வேண்டும், ஒற்றுமை ஒற்றுமை என்பதால் யாருக்கும் உருவான பயன் என்ன, யாருக்கது ஏற்கும், வெற்றி நினைப்பினில் வாழ்ந்திடலாமோ விலகுதல் பொருள் என கொள்ளலாமோ என்று பாவலரேறு பிரிஞ்சித்தனர் சொன்னார். வடக்கிலும் மேன்மேலும் அதிகார வீக்கம் வருமான வீழ்ச்சியோ தெற்கினை தாக்கும், இடக்கு செய்யின்றியின் இடையிடை தொல்லை எத்துணை நாளைக்கு இத்துன்ப இல்லை என்று பாவலர் கேட்டார். இன்றைக்கு நாமே கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதற்கு தீர்வு காணக்கூடிய வகையிலே இனிமேல் நம்முடைய போராட்ட அணுகுமுறைகளை வகுத்து கொள்ள வேண்டும் என்கின்ற அன்பான கோரிக்கையை முன்வைத்து இந்த மாநாட்டை இவ்வளவு சிறப்பாக நடத்திய தோழர்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்திய ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கிற எல்லா விதமான முழக்கங்களும் நமக்கு தேவைப்படுகின்றன. ஒன்றுக்கொன்று துணை வரக்கூடியவை என்ற முறையில் தோல்வியோடு தான் அணுகுகிறோம். இதில் நமக்கிடையே ஒரு பகை முரண்பாடு இல்லை. ஒரு செய்தியை மட்டும் நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் இது போன்ற முழக்கங்கள் புதியவை அல்ல என்று பலரும் குறிப்பிட்டார்கள். 1938 செப்டம்பர் 11 சென்னை கடற்கரையில் தந்தை பெரியாரும் மறைமலை அடிகளும் நாவலர் சோமசுந்தர பாரதியாரும் தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்கத்தை தமிழ்நாட்டின் சார்பிலே எழுப்பினார்கள். தமிழக தன்னாட்சிக்கான தமிழ்நாடு தமிழருக்கே என்கிற சுயநிர்ணய உரிமை எனப்படுகிற தன்னுரிமைக்கான முதல் முழக்கம் அதுதான். அதற்கு பிறகு பலரும் இந்த முழக்கத்தை தொடர்ந்திருக்கிறார்கள். இது தமிழ்நாடு விடுதலைக்கான முழக்கமாக, திராவிட நாடு விடுதலைக்கான முழக்கமாக இப்படி பலவும் வந்தது. இங்கே கூட இதற்கு விளக்கம் அளிக்கிற போது மாநில சுயாட்சி என்பதோடு நிகர்படுத்தி சிலர் குறிப்பிட்டார்கள். இன்றைக்கும் கூட ஈழத்தில் தாயகம், தேசியம், தன்னாட்சி என்ற முப்பெரும் முழக்கங்களை விடுதலை சார்ந்த அமைப்புகள் எழுப்புகின்றன. ஹோம்லேண்ட், நேஷன்ஹூட் அண்ட் செல்ஃப் டிட்டர்மினேஷன். செல்ஃப் டிட்டர்மினேஷனுக்கான தமிழாகத்தான் இந்த தன்னாட்சியை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இதில் ஒரு சின்ன வேறுபாடு என்னவென்றால், தேசிய தன்னாட்சி என்று சொல்லும்போது அது நேஷனல் செல்ஃப் டிட்டர்மினேஷன், அட்டானமி என்று சொல்லுகிற போது அது ரீஜியனல் அட்டானமி. இந்த தேசியம் என்பதும் இந்த அட்டானமி என்பதும் சேருவதில்லை. இது நுட்பமான சமூக அறிவியல் சார்ந்த ஒரு செய்தி, நாம் தொடர்ந்து விவாதிக்கலாம் இதை எப்படி சொல்ல வேண்டும் என்பதை பொறுத்த வரைக்கும்.
மேற்கு ஜெர்மனியிலே ரீஜனல் அட்டானமி உண்டு, அது நேஷனல் செல்ஃப் டிட்டர்மினேஷன் கிடையாது. சோவியத் யூனியனிலே எல்லா தேசிய இனங்களுக்கும் நேஷனல் செல்ஃப் டிட்டர்மினேஷன் உண்டு, ஆனால் ருஷியன் ஃபெடரேஷனுக்குள் அட்டானமி, ரீஜனல் அட்டானமி உண்டு. இந்த வேறுபாடு ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்து விடலாம். இங்கு 38 எழுப்பப்பட்ட இந்த முழக்கம் 49 திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றிய போது தனி திராவிட நாடு முழக்கமாக மாறி 56 இருந்து தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாடு விடுதலை தனித்தமிழ்நாடு என்ற முழக்கத்தை தொடர்ந்து மேற்கொண்டார். இவர்களை தவிர மாப்போ சிவஞானம் இந்திய தேசத்துக்குட்பட்ட சுயநிர்ணய உரிமை தமிழ்நாடு என்ற முழக்கத்தை எழுப்பினார். ஈழத்தையும் உள்ளடக்கி தமிழ் பேரரசு என்ற முழக்கத்தை சீப்பா ஆதித்தனார் எழுப்பினார். 61 அண்ணா அவர்கள் திராவிட நாடு கோரிக்கை கைவிடுகிற போது கூட கிடைத்திருக்கிற பட்டறிவின் அடிப்படையிலோ அல்லது கோட்பாட்டு ஏரணத்தின் அடிப்படையிலோ கைவிடவில்லை, தடை சட்டம் வருகிற காரணத்தினாலே கைவிட்டார்கள். அதுதான் முக்கியம். எனவே அதற்கு நிகரான இன்னொரு முழக்கமாகத்தான் அவர் மாநில சுயாட்சி கோரிக்கை எழுப்பினார். திராவிட நாடு கேட்பதற்குரிய காரணங்கள் எல்லாம் அப்படியே இருக்கின்றன, ஆனால் அந்த கோரிக்கை கைவிடுகிறோம் என்று சொன்னால் ஒரு மிகச்சிறந்த சொற்பொழிவார். இன்னும் சொல்ல போனால் இந்த நாளை அவருடைய நினைவு நாளில் நாம் எடுத்திருக்கிறோம். எந்த முழக்கமாக இருந்தாலும் சரி, இந்திய பேரரசை கூர்மையாக தோலுரித்தவர், தன்னுடைய பேச்சினால் எழுத்தினால் நாடாளுமன்றத்திற்குள் தன்னுடைய மாத திறமையினால் இந்திய ஏகாதிபத்தியத்தை தோலுரித்தவர், அவருக்கு நிகராக வேறு யாரும் இல்லை. ஆனால் அதிலிருந்து அவர் எடுத்த ஏரண முடிவு என்பது வேறு. அவர் எழுப்பிய முழக்கம் அது இன்றைக்கு எந்த அளவுக்கு போயிருக்கிறது என்பதை எல்லாம் பார்க்கிற போது அவர் எச்சத்தார் காணப்படும் என்றால் அவர் எடுத்த முழக்கத்தை முன்னெடுத்தவர்கள் எப்படி என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதிலிருந்து பார்த்துக் கொள்ளலாம். இது அப்படியே ஒரு பக்கம் வைத்து விடுவோம். ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப், வரலாறு மீள்கிறது என்று அடிக்கடி சொல்வார்கள். ஹெகலினுடைய ஒரு மேற்கோளை மார்க்ஸ் எடுத்து காட்டினார். ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் First time as a tragedy and second time as a farce என்று 18th Brumaire of Louis Bonaparte அவர் எழுதினார். வரலாறு மீள்கிறது, முதல் முறை ஒரு சோக நாடகமாக, இரண்டாவது முறை ஒரு கேலி கூத்தாக. வரலாறு அப்படியே மீள்வதில்லை, நமக்கு ஒரு எச்சரிக்கை. நாம் மீண்டும் ஒரு முறை தன்னாட்சி என்ற முழக்கத்தை எழுப்புகிறோம், அல்லது மீண்டும் ஒரு முறை தேசிய தன்னாட்சி, தேசிய விடுதலை என்ற முழக்கத்தை எழுப்புகிறோம் என்றால் இந்த வரலாறு மீள்கிற முறை என்பது பழைய நிலையின் படிப்பினைகளை கற்று அதிலிருந்து மேலெழுந்து செல்வதாக இருக்க வேண்டுமே தவிர அதே வட்டத்திற்குள் சுழல்வதாக இருந்தால் வெறும் கேலி கூத்தாக முடித்துவிடும். இது மாநாட்டு அமைப்பாளர்களுக்காக மட்டும் சொல்ல, எனக்கு நானே சொல்லிக் கொள்கிறேன், இந்த கோரிக்கையை ஆதரிக்கிற அனைவருக்காக சொல்லுகிறேன். ஏனென்றால் இதுதான் இன்றியமே, நாம் எந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறோம், நம்முடைய டெஸ்டினேஷன், நாம் போய் சேர வேண்டிய இடம் என்ன, இதற்கு ஒரு ரோட் மேப், ஒரு சாலை வரைபடம் வேண்டும். ஒரு லட்சியத்தை குறிப்பது பெரிதல்ல, அந்த லட்சியத்தை எந்த சொற்களிலே வெளிப்படுத்துகிறோம் என்பதும் பெரிதல்ல, அந்த லட்சியத்தை நோக்கி நாம் பயணிக்கிற பாதை எது. சாதி ஒழிப்புன்னா அதுக்கு என்ன ரோட் மேப், வர்ண தர்மத்தை ஒழிப்பதுனால் அதற்கு என்ன ரோட் மேப், தமிழ் தேசிய விடுதலை என்றால் அதற்கு என்ன வரைபடம் என்ன, சாலை வரைபடம் என்ன, வெறும் கூட்டாட்சி சுயாட்சி என்றே வைத்துக் கொள்வோம், அதற்கு என்ன வரைபடம், என்ன ரோட் மேப், என்ன வழி, இந்த வழியில் இருக்கிற பிளாக்ஸ், தடைகள் என்ன. இந்த தெளிவு இல்லாமல் வெறும் லட்சியத்தை குறிக்கோளை வரையறுப்பது மட்டும் போதாது. அப்படி பார்க்கிற போது நம்முடைய குறி இலக்கை தீர்மானிப்பது பகை இலக்கு. இங்கு யார் பகை இலக்கு? இந்திய ஆட்சியாளர்கள். ஆட்சியாளர்கள் என்றால் இந்திய அரசாங்கமா, 5 ஒரு முறை ஆட்சிக்கு வருகிறவர்களா, அந்த நேரத்திய பிரதமரா, அந்த நேரத்திய ஆளுங்கட்சியா? இல்ல, இது இந்திய அரசு, தி ஸ்டேட் ஆஃப் இந்தியா. நமக்கு வழி தடையாக இருப்பது, நம்முடைய உரிமையை மறுத்து கொண்டிருப்பது ஒரு பிரதமரும் ஒரு அமைச்சரவையும் ஒரு ஆளுங்கட்சியும் ஒரு ஆளு கூட்டணியும் அல்ல,
ஒரு அரசும் ஒரு அரசமைப்பும். இந்த ஸ்டேட் அதனுடைய எனவே தான் நாம் நம்முடைய கோரிக்கைக்காக போராடுகிற போது நினைவு வைத்துக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான செய்தி, நாமும் ஏனைய எதிர்கட்சிகளும் ஒன்றல்ல. நாம் ஆளும் வர்க்கத்துக்கு எதிர்கட்சி, அவர்கள் ஆளும் கட்சிக்கு எதிர்கட்சி. இதான் முக்கியமான வேறுபாடு. நாம் ஆளும் வர்க்கத்துக்கு எதிர்கட்சி, நமக்கு ஆளும் கட்சி மாறுவது முக்கியம் இல்லை, ஆளும் வர்க்கம் மாற வேண்டும். நமக்கு அரசு தகர்க்கப்பட வேண்டும், ஆள் மாற்றுவதல்ல நம்முடைய நோக்கம். சில நேரத்தில் ஆளுகிற வர்க்கத்தின் கட்சிகளுக்குள்ளே இருக்கிற முரண்பாடுகளை ஆள வேண்டி வரும். ஆனால் அப்போதும் கூட என்ன தேவை, அதை ஆள்வதற்குரிய போராட்ட வலிமை நமக்கு இருக்க வேண்டும். யானை மேல் உட்கார்ந்திருக்கிற எறும்பு, நான் தான் யானையை ஓட்டிக்கொண்டு போகிறேன் என்று கற்பனை செய்யலாம். ஆனால் உண்மையில் அது யானையை ஓட்டிக்கொண்டு போவதில்லை, யானை போகிற பக்கம் அதுவும் போய்கொண்டிருக்கிறது. இல்லை இல்லை, யானை போகிற திசையை நான் தீர்மானிக்கிறேன் என்று சொல்ல முடியாது. நம்முடைய வலிமை என்பது என்ன? மார்க்ஸ் சொன்னார், ஒரு கருத்து வெகு மக்களை ஆட்கொள்ளும் போது அது ஒரு பொருண்மைய ஆற்றலாகிறது. நம்முடைய கருத்து, தன்னாட்சி என்ற கருத்தோ, தேசிய விடுதலை என்ற கருத்தோ, சுயாட்சி என்ற கருத்தோ, எந்த கருத்தாக இருக்கட்டும், அதனால் பயனடைய வேண்டிய அந்த மக்களை அது ஆட்கொள்ள வேண்டும். அந்த மக்களிடம் இது அவர்களுடைய நடைமுறை அனுபவத்தின் வாயிலாக போய் சேர வேண்டும். நீங்கள் பட்டியலிட்டு நம்முடைய சிக்கல்களை சொல்லி இருக்கிறீர்கள். காவிரி, முல்லைப்பெரியார், இன்னும் பல சிக்கல்கள், ஸ்டெர்லைட் எதிர்ப்பு, இந்த எல்லாமே நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறது. இந்த மக்கள் எல்லாம் பாதிப்புட்டிருக்கிறார்கள், இந்த மக்கள் எல்லாம் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த மக்கள் இந்த ஒடுக்குமுறையில் மீள்வதற்கு, புதிய வாழ்வை நோக்கி பயணிப்பதற்கு தன்னாட்சி தமிழகம் தேவை. அப்படியானால் நாம் மேற்கொள்ளுகிற பாதை, நம்முடைய சாலை வரைபடம் என்ன? இது ஆளும் வர்க்கத்துக்கு எதிரானது, அரசுக்கு எதிரானது என்றால் அந்த வலிமை மக்களுக்கு மட்டும்தான் உண்டு. அந்த மக்கள் அவர்களை சார்ந்து நம்முடைய பாதை அமைய வேண்டும். எனவே தான் நான் சொல்லுகிறேன், பதவி அரசியலின் வாயிலாக அல்ல, ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்ற அரசியலின் வாயிலாக அல்ல, மக்கள் போராட்ட அரசியல், போர்க்குணமிக்க மக்கள் போராட்ட அரசியல், அதுதான் நம்முடைய விடுதலைக்கான, தன்னாட்சி தமிழகத்திற்கான பாதை. இதை பேசுவதற்கான துணிவு நமக்கு எங்கிருந்து கிடைக்கிறது? அரபு வசந்தம் நமக்கு அந்த துணிச்சலை கொடுக்கிறது. பாலஸ்தீன மக்களின் இன்டிஃபாதா கிளர்ச்சி நமக்கு அந்த துணிச்சலை கொடுக்கிறது. எங்கோ தொலைதூரத்தில், துனிசியாவில், எகிப்தில் அரபு வசந்தம் பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். மெரினாவில் நம்முடைய இளைஞர்கள், இதோ பார் மெரினாவிலே ஒரு தமிழ் வசந்தம் என்று நமக்கு பாடம் கற்றுக் கொடுத்தார்கள். மக்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டாம், மக்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். 3-4 ஆண்டுகள் இந்திய குடியரசுக்குள், தமிழக அரசுக்குள் தனி ஒரு குடியரசாக இடிந்தகரை இயங்கியது. அது எதில் வெற்றி பெற்றதோ, பெறவில்லையோ, அமைதியான அறப்போராட்டங்களுக்கு இந்திய அரசு தருகிற மரியாதையை நமக்கு பாடமாக கற்றுக் கொடுத்து விட்டு போயிருக்கிறது. வலிமிக்க இந்திய அரசுடைய கைகளை நாம் கட்டி போட்டோம், முடியும். இன்றைக்கு தமிழகம் எங்கும் ரெட் ஸ்பாட், சிவப்பு புள்ளிகளாக, நெடுவாசலிலே போராட்டம், கதிராமங்கலத்திலே போராட்டம், சென்னை சேலம் நெடுஞ்சாலை குறித்தான போராட்டம், நிலப்பரிப்புக்கு எதிரான போராட்டம், இடஒதுக்கீட்டு உரிமையை பறிக்கிற சமூக நீதிக்கு எதிரான அரசு திட்டங்களுக்கு எதிரான போராட்டம், ஊழலுக்கு எதிரான போராட்டம், இந்த போராட்டங்களை எல்லாம் சார்ந்து நின்று இந்த போராட்டங்களின் அடிப்படையிலான தன்னாட்சிக்கான போராட்டத்தை முன்னெடுப்பதுதான் நமக்கு முன்னால் இருக்கிற சாலை வரைவு. மிகு மக்களின் போராட்டம், அறப்போராட்டம், போர்க்குணமிக்க போராட்டம் என்ற பாதையிலே போராடுவோம், தன்னாட்சி தமிழகத்தையே வென்றெடுப்போம். நன்றி, வணக்கம். தன்னாட்சி தமிழகம் என்பது ஒரு கூட்டாட்சி தத்துவத்தினுடைய வெளிப்பாடு என்பதை மிக சுருக்கமாக அவர் சொன்னது சொல்லதிலிருந்து, இது தனி ஆட்சி அல்ல, தனி நாடுக்கான கோரிக்கை அல்ல, ஒரு கூட்டாட்சிகளை, கூட்டாட்சி தத்துவத்துக்குள்ளே, கூட்டாட்சி அமைப்புக்குள்ளே சுதந்திரமான தன்னாட்சி உள்ள மாநிலங்களாக அமைகிற நோக்கத்தோடு நடைபெறுகிற மாநாடு என்பது உண்மையிலேயே பெருமைக்குரியது.
இன்றைக்கு இந்தியாவிலே இருக்கிற மாநிலங்களை பற்றி நாம் நன்றாக அறிவோம். இது ஏதோ இன்றைக்கு இருக்கிற மாநிலங்கள் எல்லாம் ஒரு நிர்வாக அமைப்புக்காக உருவாக்கப்பட்டது அல்ல. ஒரு மாவட்டங்கள் உருவாக்குவதைப் போல மாநிலங்கள் உருவாக்கப்படவில்லை. இந்தியாவிலே இருக்கிற மாநிலங்களுக்கு ஒரு நிர்வாக அமைப்பு என்கிற எல்லையை தாண்டி அதற்கு வேறு சில அடையாளங்கள் இருக்கிறது. ஒரு மொழி அடையாளம், ஒரு பண்பாட்டு அடையாளம், ஒரு கலாச்சார அடையாளம், ஒரு இன அடையாளம். எனவே இவைகளெல்லாம் இன்றைக்கு வேறு நாடுகளில் இருக்கிற மாநில அமைப்பு என்பது வேறு. ஆனால் இந்தியாவிலே இருக்கிற மாநிலங்கள் வெறும் நிர்வாக அமைப்பாக மட்டுமல்லாமல் ஒரு இன, மொழி, பண்பாடு, கலாச்சாரம் என்கிற அடையாளங்களை கொண்டிருக்கிற மாநிலமாக இருக்கிறது என்பதுதான் இந்த மாநிலத்தினுடைய சிறப்பு. ஆனால் இன்றைக்கு இந்த மாநிலம் உருவாவதற்கே ஒரு நீண்ட வரலாறு என்பதெல்லாம் உண்டு என்று நமக்கு தெரியும். மத்தியிலே நாடு விடுதலைக்கு போராடிய போது மொழி அடிப்படையிலே மாநிலங்கள் உருவாக வேண்டும் என்று கோரினார்கள். ஆனால் அது உருவாகவில்லை. மொழி அடிப்படையிலே 56 போராடி பல போராட்டங்களுக்கு பிறகுதான் மொழி அடிப்படையிலான மாநிலமே உருவானது. இன்றைக்கு நாம் நிறைய கொண்டாடி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியதற்கு விழா தமிழக அரசு எடுக்கிறது. வேறு பல்வேறு விழாக்கள் இருக்கிறது. ஆனால் 56 நவம்பர் மாதம் 1 தமிழ்நாடு என்கிற ஒரு மாநிலம் உருவான விழாவை ஏனோ நம்முடைய தமிழகத்திலே கொண்டாடுகிற காரியத்தை நாம் செய்யவில்லை. அண்டை மாநிலமாக இருக்கிற கேரளம் கொண்டாடுகிறது, ஆந்திரம் கொண்டாடுகிறது, கர்நாடகம் கொண்டாடுகிறது. ஆனால் தமிழனுக்குன்னு ஒரு மாநிலம் உருவான அந்த தினத்தை நாம் கொண்டாடவில்லை. ஆழியில் செந்தில்நாதன் உள்ளிட்ட அனைத்து நண்பர்களையும் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். தமிழனுக்கென்று ஒரு அடையாளம் ஏற்பட்டிருக்கிற அந்த மாநிலத்தை உருவாக்கிய ஒரு நாளை நாம் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடுகிற அப்படிப்பட்ட காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். மாநாட்டினுடைய இதர விஷயங்களுக்கு நான் போவதற்கு முன்னால், இன்றைக்கு மாநிலங்கள் கூட்டாட்சி என்கிற அதிக அதிகாரங்கள் கொண்டிருக்கிற அமைப்பாக நாம் இருக்க வேண்டும் என்று நாம் கோருகிறோம். அரசியல் சட்டம் வழங்கியதே குறைவு. அந்த வழங்கிய குறைவான அதிகாரத்தை கூட நாம் கடந்த 70 நாம் அனுபவிக்கவில்லை, நமக்கு கிடைக்கவில்லை. அதிலேயும் இன்றைக்கு கூடுதலாக மத்தியிலே இருக்கிற ஆட்சியாளர்கள், நம்முடைய பிஜேபி ஆட்சி என்ன தத்துவத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறார்கள், கோல்வார்கர் எழுதியிருக்கிற RSS-னுடைய தத்துவ பார்வை என்னவென்று சொன்னால், இந்தியா என்பது ஒரே நாடு, அதிலே மாநிலங்கள் என்று சொல்லுவது இந்தியாவை சீரழிக்கக்கூடிய சீரழிவு பாதை என்பதுதான் அவருடைய கோட்பாடாக இருக்கிறது. நான் ஏன் இந்த மாநாட்டுக்கு முக்கியத்துவம் இருக்கிறேன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஏற்கனவே இருக்கிற அதிகாரம் போதாது என்று போராட வேண்டிய இந்த காலத்தில் இருக்கிற அதிகாரமே தேவையில்லை, மாநிலங்கள் என்கிற அடையாளமே தேவையில்லை. மாநிலம் என்று சொன்னாலே அது இந்திய ஒற்றுமைக்கு எதிரானது, சீரழிப்பது என்று சொல்லுகிற ஒரு தத்துவ பார்வை உள்ளவர்கள் இன்றைக்கு மத்தியிலே ஆட்சியிலே இருக்கிறார் என்று சொன்னால், எவ்வளவு ஆபத்தை நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம் என்பதுதான் இந்த காலத்தினுடைய கட்டாயம் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதே போல இன்றைக்கு மொழி உரிமைக்கு நாம் போராடுகிறோம், போராடியவர்களை பாராட்டுகிறோம். ஆனால் பெரிய வேதனை என்னவென்று சொன்னால், தமிழுக்காக போராடி தமிழை அரங்கேற்ற வேண்டிய இடத்திலெல்லாம் தெரிந்தோ தெரியாமலோ நாம் ஆங்கிலத்தை அரங்கேற்றி விட்டு தமிழை நாம் எங்கே வைக்கப் போகிறோம் என்கிற கேள்வி நமக்குள்ளே இருக்கத்தான் செய்கிறது. மழலையர் பள்ளியிலே கூட இன்றைக்கு ஆங்கிலத்தை தான் படிப்பதற்கு ஆர்வம் இருக்கிறது. நம்முடைய வீட்டு பிள்ளைகளுக்கு நாம் தமிழிலே பெயர் வைக்க மாட்டோம், நம்முடைய வீட்டு பிள்ளைகளை நாம் தமிழ் படிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்த மாட்டோம். ஆனால் மேடைகளிலே மட்டும் நாம் தமிழை வற்புறுத்துவோம் என்று சொன்னால் அந்த தமிழ் எவ்வளவு காலத்துக்கு வாழப்போகிறது என்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் இந்தியாவிலே இருக்கிற ஒரு இந்தியா என்கிற ஒரே நாடு, ஒரே மொழி என்கிற கோட்பாட்டை கொண்டிருக்கிறார்கள். அதுவும் இந்தி, அதுக்கு மேலே சமஸ்கிருதம். அதுதான் தெய்வ மொழி, அதுதான் தெய்வத்துக்கு இருக்கிற மொழி. மற்ற மொழிகள் எல்லாம் பாவம் செய்திருக்கிற கீழான மொழிகள் என்று கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட பார்வை உள்ளவர்கள் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறார் என்று சொன்னால், இந்த மொழி உரிமைக்கு இன்னும் போராட்டத்தை எவ்வளவு வேகமாக நடத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை நான் விளக்க வேண்டிய அவசியமில்லை. கவர்னர்கள் என்ன பாடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள், 7 தமிழர்களை 7 பேரை இன்றைக்கு விடுதலை செய்ய வேண்டும் என்று எல்லா நீதிமன்றமும் தீர்ப்பு எழுதிவிட்டது, எல்லாரும் தீர்மானம் போட்டு விட்டார்கள். மாநில அரசாங்கம் கூட தீர்மானம் போட்டு விட்டது, அரசியல் கட்சிகள் சொல்லிவிட்டார்கள். ஆனால் ஒரே ஒரு ஆளுநர் தனக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி சிறை கதவுகளை திறக்க மறுக்கிறார் என்று சொன்னால் அந்த அதிகாரத்தை இந்த ஆளுநருக்கு யார் கொடுக்கிறார்கள்?
அந்த ஆளுநர் இப்படிப்பட்ட அதிகாரத்தோடு அந்த ஆளுநர் அனுப்பதற்கு என்ன உரிமை இருக்கிறது? எனவே இப்படி ஆளுநரை வைத்துக் கொண்டு ஒரு போட்டி அரசு நடத்துவது, ஆளுநரை வைத்துக் கொண்டு நம்முடைய உரிமைகளையெல்லாம் தட்டி பறிக்கிற அப்படிப்பட்ட நிலைமை, தேவையில்லாத நீட்டு தேர்வை நமக்கு திணித்திருக்கிறார்கள். நம்முடைய வீட்டு பிள்ளைகள் கடந்த ஆண்டு தேர்வில் நீங்கள் பார்த்தால் அரசு பள்ளியிலே படித்த மாணவர்கள் 5 பேர்தான் அந்த தேர்விலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஒரே ஒரு மாணவன் தான் MBBS-லே சேர்க்க முடிகிறது என்று சொன்னால் அரசு பள்ளிகள் தமிழ் மொழியிலே படிக்கிற மாணவருக்கு என்ன கதி இருக்கும்? உச்சநீதிமன்றம் சொல்லுகிறது, தமிழ் மொழியிலே தவறு இருந்தால் அது பிரச்சனை இல்லை, ஆங்கிலத்தை பார்த்து சரி பண்ணி கொள்ளுங்கள், ஆங்கிலம் தான் அடிப்படை மொழி என்று ஒரு உச்சநீதிமன்றம் சொல்லி நம்முடைய உரிமையை நிராகரிக்கிறது. தமிழ்நாடு அரசாங்கம் 2 சட்டங்களை நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்புகிறது, எங்களுக்கு விதிவிலக்கு கொடுங்கள் என்று. ஆனால் மத்திய அரசு அதை காலிலேயே போட்டு வைத்துக் கொண்டிருக்கிறது. எனவேதான் இப்படி நாம் விரும்பாத, நமக்கு வேண்டாத இவைகளையெல்லாம் நம்முடைய தலையிலே திணிப்பார்கள். நாம் ஏற்றுக்கொண்டு இருக்க வேண்டும் என்கிற நியதியிலே இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர் இருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே தான் மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம், மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்திலே சுயாட்சி. இன்னும் சொல்ல போனால் மத்தியிலே இருக்கிற ஆட்சி எல்லா நிர்வாகங்களையும் கையிலே வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. திட்டங்கள் எதற்காக அவர்களுக்கு? எதற்காக மக்கள் நல திட்டங்களை எல்லாம் மாநில அரசு செய்யட்டும். இந்த மனிதனுக்கு எது தேவை, தமிழனுக்கு எது தேவை, வங்காளிக்கு என்ன திட்டம் தேவை, அந்த மாநில அரசு செய்யட்டும். இந்தியாவுடைய பாதுகாப்பு உள்ளிட்ட இப்படிப்பட்ட சில நிர்வாக அமைப்புகளை மட்டுமே மத்திய அரசு கையிலே வைத்துக் கொண்டு மற்ற அதிகாரங்களை மாநிலங்களுக்கு பிரித்து கொடுத்தால் இந்தியா ஒரு பரிபூரணமான ஜனநாயகம் உள்ள நாடாக இருக்கும். இந்தியாவில் இருக்கிற தேசிய இனங்கள் பரிபூரணமான தேசிய இனங்கள் இணைந்து வாழ்கிற ஒரு தேசமாக இருக்கும். அருமை சகோதரர் செந்தில்நாதன் அவர் குறிப்பிட்டதை போல நமக்கும் கன்னடத்தானுக்கும் சில பிரச்சனைகள் இருக்கலாம், நமக்கும் ஆந்திரனுக்கும் சில நதிநீர் பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் அடிப்படையிலே நாம் எல்லாம் சகோதரர்கள் தான். அடிப்படையிலே இந்தியாவிலே இருக்கிற தேசிய இனங்கள் எல்லாம் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புள்ளவர்கள் தானே தவிர அவருக்கு நாம் எதிரி, நமக்கு அவர் எதிரி என்கிற நிலைமையை இன்றைக்கு மத்தியிலே இருக்கிற ஆட்சியாளர்கள் உருவாக்கி விடுகிறார்கள். எனவேதான் அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்திலே சுயாட்சி அதிகாரம் கொண்டிருக்கிற மாநிலங்களாக, அது வெறும் மாநில அதிகாரம் என்பதல்ல, இந்த தேசிய இன மக்களுக்கு அதிக அதிகாரங்களை கொடுக்கிற அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த லட்சியத்துக்கு போராடுவதற்கு நாம் இன்னும் விரிவான அளவுக்கு மக்கள் மத்தியிலே எடுத்து செல்ல வேண்டும், அதற்கால களம் காண வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி, அப்படி நடக்கிற அந்த களங்காணுகிற போராட்டங்களிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இணைந்து கொள்ளும் என்பதை இந்த நேரத்திலே செந்தில்நாதன் அவர்களுக்கு தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். 50,000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட ஒரு இனம், ஐயா தேவேனைய அப்பாவானர் அவர்களுடைய கூற்றுப்படி 5,000 ஆண்டுகளுக்கு முன்பே செறிவான ஒரு இலக்கண நூலை கொண்ட ஒரு இனம், 2,000 ஆண்டுகளுக்கு முன்பே கல்லணை கட்டிய கரிகாலனின் ஆட்சி நடந்த ஒரு இனம், 1,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே உலகத்தின் பல நாடுகளை, தெற்காசிய நாடுகளை கட்டியாண்ட ஒரு இனம் இன்னைக்கு இந்திய ஒன்றிய அரசுகிட்ட தன்னாட்சியாவது கொடுங்கன்னு பிச்சை கேட்டு நிற்கிற ஒரு சூழல்ல இந்த மாநாடு இங்க நடந்துகிட்டு இருக்கு. இது பிச்சை தான், வெளிப்படையா சொன்னா இது பிச்சை. ஒரு இயலாமையில நின்றுகிட்டு ஏதாவது போடுங்க, நாங்க புடைச்சு போறோம் அப்படின்னு கேட்கிற ஒரு சூழல், ஒரு நிலை. இந்த தன்னாட்சி கிடைக்குமா? அதுக்கு வாய்ப்பு இருக்கா? இது ஒரு விழிப்பு. என்னுடைய சகோதரர் நண்பர் ஆழி செந்தில்நாதன் அவர்கள் இதை முன்னெடுத்திருக்காங்க. இது ஒரு நல்ல விழிப்பு. ஆனால் இந்த விழிப்புக்கு பலன் கிடைக்குமா? தன்னாட்சி கேட்டவர்களுடைய நிலையெல்லாம் என்னாச்சு இன்னைக்கு உலகத்தில்? தந்தை செல்வா அவர்கள் தன்னாட்சி கேட்டார், 30 போராடினார் அமைதி வழியில். என்ன நடந்தது? ஏன் வட்டுக்கோட்டை தீர்மானத்தில் இனி எங்களுடைய அடுத்த தலைமுறை ஆயுதம் எடுத்து போராடும்னு எதுக்கு சொல்ல நேர்ந்தது? தன்னாட்சி தான் கேட்டது காஷ்மீர். என்னாச்சு? இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்காங்க? வெள்ளக்காரன் ஆண்டான்,
1938 47 தான் நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சது. எதுக்கு தாளமுத்தும் நடராஜனும் சாகணும், ஏன் கொல்லப்படணும், ஏன் இந்தி எதிர்க்கணும்? 38 நம்மளை ஆண்டது யார்? வெள்ளக்காரனா இல்லை வேற ஏதாவது கட்சியா? அன்னைக்கும் காங்கிரஸ்ன்னு ஒன்று இருந்திருக்கலாம். ஆக வெள்ளக்காரன் காலகட்டத்திலேயே தமிழ்நாட்டில் இந்தி உள்ள வருது, அத்து மீறுது. இந்த பூமி பந்தினுடைய மூத்த மொழியை அழிக்கிறதுக்கு தன்னுடைய குரூரமான திட்டத்தோட உள்ள நுழையுதுன்னு தானே போராடி தாளமுத்துங்கிற ஒரு தமிழன் செத்தான், நடராஜன்கிற ஒரு தமிழன் செத்தான். அதோட தொடர்ந்து 65 நடந்தது, இப்பவும் நடக்குது. ஐயா அவர்கள் சொல்றாங்க 8வது வரைக்கும் இந்தி வரப்போகுது, இந்தியா முழுக்க வரப்போகுது, தமிழ்நாட்டிலையும் அது தடுக்க முடியாத உள்ள நுழைய போகுது அப்படின்னு சொல்றாங்க. 3500 தமிழ் பள்ளிக்கூடங்களை, அரசு பள்ளிக்கூடங்களை இழுத்து மூட போது தமிழக அரசு, நாம ஓட்டு போட்டு கோட்டைக்கு அனுப்பின அரசு, யாரோட உத்தரவுல? தனிப்பட்ட இவங்களுடைய சுயமான அறிவாளியா? இப்ப இதெல்லாம் எப்படி நடக்குது? இதுக்கெல்லாம் யாரு காரணம்? அது காங்கிரஸ் ஆளலாம், பிஜேபி ஆளலாம். 38 போராட்டம் நடந்திருக்குன்னா ஒரு குரூரமான ஒரு சின்ன குழுவான பூதம், பிசாசுகள் அடங்கின ஒரு குழு தமிழ் மொழியை அழிக்க நினைக்குது, தமிழ் இனத்தை இல்லாத ஒழிக்க நினைக்குது, தமிழர் கலாச்சாரம் பண்பாடு வரலாறு வரைபடத்தை இல்லாம ஆக்கணும்னு துடிக்குது. ஆக 38 மட்டுமில்ல, இது பல நூறு ஆண்டுகளாக இது நடந்துகிட்டு இருக்கு. இந்த யுத்தம் இன்னைக்கு அது இறுதி யுத்தமாக வந்து நிற்குது. அன்னைக்கு 48 இலங்கையில் சுதந்திரம், அந்த சுதந்திர போராட்டத்தை அங்கே முன்னெடுத்தவர்கள் எல்லாம் தமிழர்கள். சுதந்திரம் யாருக்கிட்ட கொடுத்தது? சிங்களவங்கையில். அதனால் அது ஒன்றாகிச்சு, ஒன்றானதுனால அடிமைப்படுத்தப்பட்டது. இந்தியாவிலையும் யாரால? வெள்ளைக்காரர்களை யார் எதிர்த்தது? தமிழர்கள் எதிர்த்தாங்க, தமிழ் தலைவர்கள் தான் போராடினாங்க, முன்னெடுத்தாங்க. ஆனால் சுதந்திரம் யார்கிட்ட கொடுக்கப்பட்டது? யாருக்கிட்ட நம்ம அடிமையானோம்? இடத்துல தமிழர்கள் விழிச்சிருந்தா நாங்க தனித்தனியாக ஆண்ட இனம் இன்னைக்கு எங்களுக்கு தனியா கொடுங்கன்னு வாங்கியிருக்கணும். இந்தியாவில் சுதந்திர போராட்டத்தை தொடங்கினது நாங்க, விடுதலை நீங்க எங்களுக்கு விடுதலையை கொடுத்துட்டு போகும்போது யாரெல்லாம் நாங்க ஆண்டமோ ஆண்டவர்கள்ட்டே கொடுத்துட்டு போங்க, அந்த இனத்துக்கிட்டே அந்த தேசிய இனங்கள்கிட்ட பிரிச்சு கொடுத்துட்டு போங்கன்னு கேட்டிருக்கணும். ஏன் கேட்கல? பாகிஸ்தான் முகமது அலி ஜின்னா வாங்கினார்ல. ஆக இந்த கோரிக்கை எப்பொழுது வைக்கப்பட்டது? சுதந்திரத்துக்கு முன்னாடி இந்த கோரிக்கை இருக்குல்ல. எனக்கு பெயர் வைத்தது பெரியார், பெரியார் மேல எனக்கு முரண்பாடும் உண்டு உடன்பாடும் உண்டு. சண்டே அப்சர்வர் பாலசுப்ரமணியம் எவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்தினாரு, அண்ணல் தொங்கோ எந்த அளவுக்கு குதிச்சிருக்காரு, போராடி இருக்காரு. இப்பொழுதே நம்ம உரிமையை கேட்டு பெறணும், நாடு நமக்கும் விடுதலையாகணும்னு கேட்டாங்கல்ல, ஏன் முன்னெடுக்கல? ஏன் இந்த செயலை செஞ்சு முடிக்கல? இன்னைக்கு நாங்க தெருவில் நின்று போராடுறோமே, எங்களை ஆள்பவர்கள் சொல்றாங்களே 39,000 போராட்டங்கள் நடந்திருக்குன்னு, ஏன் இந்த மண்ணில் நடக்கணும்? காஷ்மீரை விட அதிகமான போராட்டங்கள் தமிழ்நாட்டில் நடக்குது, யார் காரணம்? பேரறிஞர் அண்ணா அவர்கள் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு பாராளுமன்றத்தில் பேசினாங்க, அதன் பிறகு மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சினாங்க, அவங்க ஆட்சியும் செஞ்சாங்க, அரசாட்சியும் கிடைச்சது. ஒருவேளை அவர்கள் இருந்திருந்தால் இந்த நிலை மாறி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் எனக்கு உண்டு. ஆனால் அவர் இல்லை. இயற்கை பறிச்சதா இல்லை வேற யாராவது பறிச்சாங்களாங்கிற சந்தேகம் இன்னும் எங்களை போன்றவர்களுக்கு உண்டு. ஆக ஆனால் அதன் பிறகு வந்தவர்கள் பெரியார் வழியில் வந்தவர் அண்ணா, அண்ணா வழியில் வந்தவர்கள் ஏன் இந்த தன்னாட்சியை வென்றெடுக்கல 50 காலமாக? இன்னைக்கு நீட்டுக்காக எங்கள் வீட்டு பிள்ளைகள் சாகுது, அனிதா செத்தா, அனிதா உட்பட எங்கள் வீட்டு பெண் பிள்ளைகளாக சாகுது, விவசாயிகள் சாகுறாங்க. ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் எப்படி உள்ள வந்தது? யார் கையெழுத்து போட்டது? ஆக எங்கள் உரிமைகள் தொடர்ந்து பறிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஹைட்ரோ கார்பனுக்கும் மீத்தேனுக்கும் ஷேல் கேஸுக்கும் பெட்ரோலியத்துக்கும் தனித்தனி ஒப்பந்தம் மாநில அரசுகிட்ட போகணும்,
ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு பிறகு ஒரே விதியின் கீழே மொத்தமும் எடுக்கலான்னு யார் மாத்தினது, யார் ஒத்துக்கிட்டது? நாங்க ஒத்துக்கிட்டோமா? யாரோட மண், யாரோட நிலம், யாரோட உரிமை, யாரோட வளம், யாரோட வாழ்க்கை, யாரு தாரை வார்த்தது? அப்ப அண்ணா அவர்கள் வழி வந்தவர்கள் என்ன செஞ்சாங்க? இனி நீங்க கையில் எடுத்தா என்னாவும்? தந்தை செல்வா பிரகடனத்தை போல ஒரு போராட்டத்தை தொடங்கின என்ன ஆகும்? காஷ்மீர்ல தன்னாட்சி உரிமை கேட்டது போல தீவிரமாக உரிமை கேட்டா என்ன ஆகும்? எல்லாம் போன நிலையில இன்னைக்கு நின்றுகிட்டு இருக்கோம். இதுக்கான தீர்வு என்னன்னு தெரியல. நாங்க விழிச்சுட்டோம் ஜல்லிக்கட்டுல. இனி எங்களை அத்துமீறி எங்கள் மொழியையோ, எங்கள் இனத்தையோ, எங்கள் வளத்தையோ, எங்கள் கலை கலாச்சாரத்தையோ அழித்து அபகரிக்கணும்னு நினைச்சா அது எங்கள் மேல சுமத்தப்படுகிற யுத்தம். அந்த யுத்தத்தை இனி தமிழினத்தின் இளை தலைமுறை யுத்தமாகவே பார்க்கும், யுத்தமாகவே எதிர்கொள்ளும். இது ஒரு நல்ல முன்னெடுப்பு, தொடரட்டும். பயன் கிடைச்சா இந்திய ஒன்றியத்துக்கு நல்லது. இல்லாட்டி போனா தமிழ்நாட்டை போலவே இந்திய ஒன்றியத்தில் இருக்கிற ஒவ்வொரு மாநிலமும் ஒன்றாகணும், ஒரு கூட்டமைப்பை உருவாக்கணும், உரிமைகளை பறிக்கிறத இனியாவது தடுக்கணும், இழந்த உரிமைகளை மீட்கணும். அது நடந்தா இந்திய ஒன்றியம் வல்லரசாகும். வல்லரசாகிற கனவு அவர்களிடம் இருக்கிறது. இல்லை என்றால் தனித்த இறையாண்மை கொண்ட தமிழினம் 1000 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அது நிமிரும் சூழலை எங்கள் இளைய தலைமுறை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.